பேரர். எஸ் மேம். சாப்பிட ஸ்பெஷல் என்ன இருக்கு? குரங்கு பஜ்ஜி இருக்கு. குரங்கு பஜ்ஜியா? ஆமா, அத சாப்பிட்டா காதல் பண்றது சுலபம். அது எப்படி? எவங்கிட்ட வேணாலும் தாவிக்கிட்டே இருக்கலாம். நாங்க லவ் பண்ணா ஒத்திரதா லவ் பண்ணுவோம், அதை விட்டு இன்னொருத்தர் கிட்ட தாவ மாட்டோம். என்ன லவ் பண்ணுவ கூட இப்படித்தான் சொன்னா, இந்த ஹோட்டல் குரங்கு பஜ்ஜி சாப்பிட்ட உடனே இன்னொருத்தங்க தாவிட்டா. ஐயோ, இங்க இருந்தா டேஞ்சர், வாடி போலாம். வாடி. யோ சர்வர், வர்ற கஸ்டமர் கலாட்டம் பண்ணி அமிச்சினா நம்ம ஹோட்டல் முடி வேண்டியது. ஐயா சார், புரியாம பேசாதீங்க. இவளுங்களை ரசிக்கிறதுக்காகவே டெய்லி இங்க ஒரு கூட்டம் வருது. அவன் எதையும் ஆர்டர் பண்ண மாட்டேங்கிறான். ஓசில ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு போறானுங்க. பெல்ட் நீ செஞ்சதா கரெக்ட். தேங்க்யூ சார். பாத்துக்க பாத்துக்க. ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. இதுக்கு மேல போய் எவனரா அடிக்கிறது? ஏண்டா துப்பாக்கி எல்லாம் வந்துடுச்சுடா, போகடா. ஆனேலாவத்தான் கையில உடிச்சி எவ்வளவு அதை நான் பார்க்கட்டே. கண்ண மூடு, அதை நான் காட்டட்டே. ஏண்டா கண்ணை திறந்திருக்கும் போதே கல்ல வரல விட்டு பட்டர் எடுத்துருவீங்க. இன்னும் கண்ணை மூடினா என்ன ஆவறது? தோசைய போடு. நேத்து ஒரு டூரிஸ்ட் குடும்பம் வந்துச்ச, அவங்களுக்கு ஸ்பெஷலா நீ என்ன பண்ணி கொடுத்த? மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி பண்ணி கொடுத்தியா? அவங்க எல்லாரையும் ஃபைட்ட விட்டே இறக்கிட்டாங்களாம். ஏன்? டாய்லெட் உள்ள போனவன் எவனும் வெளியே வர மாட்டேன்னுட்டானா? இதுவரைக்கும் அந்த ஃபிளைட் இது மாதிரி நடந்ததே கிடையாதாமே அண்ணே. அது ஏன் தப்பு இல்லை, எல்லாம் நம்ம மேனேஜரோட பிளான். இதெல்லாம் மேனேஜரோட பிளானா? ஆமா அண்ணே, நம்ம ஹோட்டலுக்கு வரக்கூடிய டூரிஸ்டுங்க ஊருக்கு புறப்படுறதுக்கு முதல் நாள் இந்த மாதிரி காரமா ஏதாவது குடுக்க சொல்லிடுவாரு. அவங்க ஊருக்கு போக முடியாம இங்கேயே தங்கிடுவாங்க. ஏண்டா திருட்டு பசங்களா, உங்களை எல்லாம் உள்ள தள்ளுண்டா, அப்பத்தான் அடுத்தவன் நல்லா இருக்க முடியும். அதெல்லாம் இருக்கட்டும்னே, எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை? உங்களுக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கு நீங்க ஒரு பெரிய கேமரா டேரக்டராகலாம். இத பாத்தியா, இதுலயே சாத்து போடுவேன். என்ன சார் சொல்றீங்க? இன்னும் வரல சொல்றேன். ஏன் சார், வினோத்துக்கு வேற ஏதாவது நல்ல ஹோட்டல் மாட்டிக்கிட்டா? விஷயம் தெரியாம பேசாதே. வழக்கமா வினோத் வர பிளைட்டு, அவன் வர பிளைட்டு வடிவா பண்ணிட்டாங்களா? அவர் கலந்துக்கலாம். என்ன சார், நம்ம ஊர்ல இன்னொருத்தர் ஆடு ஆடுறாம அவரை போட்டுக்கிட்டா போச்சு. அது யாரு? இன்னொரு ஆடு. அவர் இப்பதான் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறாரா? பேரு மைக்கேல் எய்ட்ஸ். இத பாரு ஜனா, இப்ப நான் அவரை தேர்ந்த நிலையில இல்ல. எப்படி நம்ம ஹோட்டல்ல ப்ரோக்ராம் நடந்தாகணும். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? இன்னைக்கு நீ டான்ஸ் ஆடுற. டேய் பழுவா, இதெல்லாம் உன் வேலைதானா? இத தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன கேமரா ஆட சொன்னியா? இந்த வார் உன்னை அப்படியே சாத்தா பண்ணிடுவோம் சொல்லிட்டேன். ஜனா, இந்த ஐடியா கொடுத்தது நான் தான். அவனை ஒண்ணு பண்ணிடாத பிளீஸ். இந்த வாருங்க சார், எனக்கு பிளேட் தூக்கத்தான் தெரியும், இந்த கைய காலெல்லாம் தூக்க தெரியாது. ஆளை விடுங்க சொல்லிட்டேன். கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ. ஐயோ, பக்கத்துல குழா கூட இல்லையே. அங்க பாருங்க சார்,
நம்ம கிட்ட ஆள தெரியாதுன்னு போய் சொல்லிட்டு ஜனா எப்படி ஆளாப்பல பாருங்க சார். அற்புதம், அந்த மைக்கேல் ஜாக்சன் கூட இப்படி ஆட முடியாது. உங்களுக்கு ஆட தெரியாது, நீங்க ஆட பிறந்தவர். புரியாம பேசாதீங்க, நான் இப்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுவா அவஸ்தை? பெரிய வித்த, இந்த வித்த மட்டும் எங்கிட்ட இருந்தா இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிருவேன். ஜனானே, நான் உங்களை என்னமோ நினைச்சேன். போன ஜென்மத்துல நீங்க தானே மாணவி, போதலை உங்களை பார்த்துத்தானே வாங்கி இருக்கிறான். இப்ப நீ அடி வாங்கிட்டு தான் போக போறேன். நீ சும்மாரு, டிஸ்டர்ப் பண்ணாதே, அவரை நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு புது டான்ஸ் வந்து ஆடுறாருன்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணு. போ போறேன். புது டான்சர். ஆமா ஜனா, இனிமே இந்த ஹோட்டல்ல நீ சர்வர் இல்ல, புது டான்சர். உனக்கு மாச சம்பளம் $5,000. இப்போது நீங்க சந்திக்க போவது ஒரு நாட்டிய சக்கரவர்த்தியை. இதுவரையில் சந்திரமண்டலத்தில் ஆடிக்கொண்டிருந்தவர் முதன் முதலாக பூமியில் ஆட போகிறார், அதுவும் நமது நாட்டில் ஆட போகிறார். ஆமாம், நாட்டிய சக்கரவர்த்தி. அது இல்லாம நான் எப்படி சார் ஆடுவேன்? எது அதுக்கு இப்ப நான் எங்கேயா போவேன்? சார், அதை கொண்டு வையா, போய்யா. சார், அதை நான் எப்படி சார் கையில கொண்டு வருவேன்? யோ, நீ கையில கொண்டு வருவியோ கால கொண்டு வருவியோ, கொண்டு வரல ஒரு சீட்டை கிழிச்சிருவேன். போய்யா. சார், அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க சார், நான் எப்படியாவது கொண்டு வந்துடுறேன் சார். போய்யா. ரசிக பெருமக்களே, நமது நாட்டிய சக்கரவர்த்தி அவரது காலில் மையை தழுவிக்கொண்டு ஆடுவது வழக்கம். அந்த மை சந்திரமண்டலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது, அது இன்னும் சிறிது நேரத்தில் வந்துவிடும். அதன் பிறகு அவர் ஆட்டத்தை நீங்கள் கண்டு ரசிக்கலாம். அதை கொண்டு வந்துட்டேன், கொண்டு வந்து போய் காலில் தடவிக்கு சொல்லுங்க. சரி சரி. உலகத்திலேயே சுத்தமான நாடுன்னு மலேசியா சிங்கப்பூருக்கு தான் பேரு, அதை கெடுத்துருவீங்க போல இருக்க. சார், ஒரு ஐடியா. சந்தனத்தை நல்லா அரைச்சு அதுல காப்பி பொடிய தடவி மையன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அதுவும் நல்ல ஐடியா தான். வாழப்பழம் வாயா, இன்னும் ஏண்டா நிக்கிற? இனிமே நம்ம ஹோட்டல்ல யாருக்கும் மாவு பெசுகிற வேலை கிடையாது, மை பெசுகிற வேலைதான். உங்க பெசுக பெசுக ஆளுக்கு 10 வெள்ளி கொடுத்துட்டு மைய எடுத்துக்கிட்டு போங்க சார். நீங்களே இது உங்க கையால என் கால தடவி விடுங்க சார். ஐயோ அம்மாடி, நான் தடவி விடுறத விட உன் புருஷன் கையால தடவி விட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ஒரு பாக்ஸ். என்னடா இது வாங்கும் போதே ஆடுது? இதெல்லாம் நம்ம மையோட மகிமை சார். நம்ம நேரம் தான் இவங்களை எல்லாம் ஓட்டி இருக்குது. மிஸ்டர் ஊத்தவாயன், நீங்க கால தடவிக்கிறத விட வாயில தடவிக்கிறது நல்லது. சார், வெளியூர் கால். ஹலோ, யாரு? அமெரிக்காவில இருந்து முருகேசனா?
ஓகே, என்ன வேணும்? மை வேணுமா சார்? நல்ல வேலை சொல்லுங்க மிஸ்டர் முருகேசன். எங்க ஊர்ல இப்ப யாரும் வெறும் கோலோட நடக்கிறது இல்ல, எல்லாரும் மைய தடவிட்டு தான் நடக்கிறாங்க. இப்ப எங்க மைக்கு ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. என்ன வேலைனாலும் வாங்கிக்கிறீங்களா? ஒரு டப்பா $1,000 சொல்லுங்க. ஒன் ஸ்மால் பீஸ் ஆஃப் பாக்ஸ் $1,000 வாங்கிக்கிறீங்களா? ஓகேலா, தேங்க்யூலா. You so cheap, get out. Go man. $20 எடுத்துன்னு வந்துட்டோம். $1,000 பிசினஸ் ஆகும் போதே. மேனேஜர், இனிமே நம்ம ஹோட்டல்ல எல்லோருக்கும் வெறும் மை பெசையிற வேலை தான். நம்ம ஹோட்டல் பேரையே மையோ மையான்னு மாத்திடுறோம். என்னன்னு படுகுஷியா இருக்கிறா, தனியாவே பேசிக்கிட்டு போறா, திடீர்னு பைத்தியம் மாதிரி சிரிக்கிறா. புரியுது, இவ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோக்களால சுலபமா செய்யக்கூடிய வேலையே அதானே. இவனுங்களை ராக்கெட் கூட சொன்னா விட்டுருவானுங்களா? விடமாட்டானுங்க. ஏன்? அதுக்கு மூளை வேணும். அதனாலதான் இன்னும் புகையிலிருந்து ராக்கெட்டு விடுறதுக்கு பதிலா நம்ம கொழா புட்ட விட்டுகிட்டு இருக்கோம். என்ன ரொம்ப குஷியா இருக்க? அந்த ரூபாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? புரியுது, பார்க்க சில்லி சிக்கன் மாதிரி இருந்த உன் முகம் இப்ப குலோப் ஜாமுன் மாதிரி மாறி இருக்குதுன்னா அதுக்கு அந்த ரூபா தான் காரணம்னு புரியுது. ஜனா, உன் நல்ல மனசு போலவே எனக்கு ரூபாவுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். நீ கண்டிப்பா வரணும். இன்னைக்கு எனக்கு ஓவர் டைம் ஆச்ச, பரவாயில்ல, நான் சர்வ் பண்ணிக்கிட்டே உன்னை வாழ்த்துறேன். ஜனா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுவோம், நான் போயிட்டு வரேன். சரி, தேங்க்யூ, பாய் பாய். தோசைக்கல்ல தோசைய போட்டா ஹீட்டாவ எவ்வளவு நேரம் ஆகுது? இந்த காதல் மட்டும் கப்புன்னு சூடாயிடுதே. வினோத், உன் நிலைமை எப்படி ஆகுன்னு நினைச்சிருந்தா நான் உன்னை லவ் பண்ண சொல்லியிருக்க மாட்டேன்பா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வினோத்? கடல் நீர் பூரா உப்பாத்தான் இருக்கும், ஆனா கடற்கரையில பூமியை தோண்டி பார்த்தா அந்த தண்ணியில உப்பு இருக்காது. அதே மாதிரி உப்பா கரைக்கிற உன் வாழ்க்கையில அவ இனிப்பா இருப்பான்னு நினைச்சேன், ஆனா அது நடக்கல. நல்ல வேலை நான் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு வரல. வந்திருந்தா அந்த ரூபாவை நான் சும்மா விட்டுக்க மாட்டேன். ஒவ்வொரு வருஷமும் ரோசி நினைவு நாளப்போ நீ அவ கல்ல வைக்கும் மலர் வளையம் வச்சு ஏங்கிறது அந்த ரூபாவுக்கு எங்க புரிய போகுது? எனக்காக நீயே கண்கள் முருஜனா. அவ ரோசியோட தங்க. அட, அவ ரோசியோட தங்கியா தான் இருக்கட்டுமே, அவள நீ ஒன்னும் போலியா காதலிக்கல. அவன் காதலை புரிஞ்சிக்காம உன்னை பழி வாங்குற நோக்கத்திலேயே உங்ககிட்ட பழகி இருக்கா. வினோத், அவ எப்படி போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா காதல் தோல்வி அது இதுன்னு நீ எந்த தகவல மறுத்து ஈடுபடக்கூடாது. அப்படி பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. ப்ராமிஸ். குணா உனக்காக ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான், நீ போய் அவனை பாரு. அப்பா, வினோத்த தற்கொலை முயற்சியில இருந்து எப்படியோ காப்பாத்திட்டோம். இது போதும், ஒரே கல்லுல 1,000 தோசை சுத்த மாதிரி இருக்கு. ஏன்னா நீ ஜெயிச்சிட்டடா.